வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க அவிட்ட நட்சத்திர பெயர் எழுத்துக்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானோட நட்சத்திரங்க இந்த நட்சத்திரம் மகர ராசியில் ரெண்டு பாதமும் கும்பராசியில் ரெண்டு பாதமும் இருக்குதுங்க ஒன்றாம் பாதமும் ரெண்டாம் பாதமும் மகர ராசியில் இருக்குது மூணாம் பாதமும் நாலாம் பாதமும் கும்ப இருக்குதுங்க இந்த நட்சத்திரத்தோட பெயர் எழுத்துக்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் பாதத்துக்கு க ரெண்டாம் பாதத்துக்கு சி மூணாம் பாதத்துக்கு டை நாலாம் பாதத்துக்கு கேங்க இந்த நாலு எழுத்துக்கள் தான் அவிட்ட நட்சத்திர பெயர் எழுத்துக்கள் முதல் பாதத்தில் பிறந்த குழந்தைக்கு க அப்படிங்கிற எழுத்துல பெயர் வைக்கலாம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்த குழந்தைக்கு சி அப்படிங்கிற எழுத்துல பெயர் வைக்கலாம் மூணாம் பாதத்தில் பிறந்த குழந்தைக்கு டை அப்படிங்கிற எழுத்துல பெயர் வைக்கலாம் நாலாம் பாதத்தில் பிறந்த குழந்தைக்கு கே அப்படிங்கிற எழுத்துல பெயர் வைக்கலாங்க அந்தந்த பாத எழுத்துக்களில் பெயர் அமையலனா மற்ற மூன்று பாத எழுத்துக்கள்லேயும் பெயர் வைக்கலாங்க அதுலேயும் பெயர் அமையனா தொடர் எழுத்துக்கள்னு இருக்குது ஞா ஞா இந்த ரெண்டு எழுத்துக்கள்லேயும் பெயர் வைக்கலாங்க இதிலையும் நமக்கு பெயர் அமையலனா நமக்கு விருப்பப்பட்ட பெயர்கள் இருக்குது நம்ம முன்னோர்கள் பெயர் இருக்குது குலதெய்வ பெயர்கள் இருக்குது பல தெய்வங்களோட பெயர் இருக்குங்க அதுலேயும் பெயர் வைக்கலாம் பெயரோட முதல் எழுத்து வந்து நெடில் எழுத்துல அமைஞ்சுனா சிறப்பாக இருக்குங்க அப்படி முதல் எழுத்து நெடில் எழுத்து அமையலேன்னா பெயருக்கு இடையில் ஒரு சில எழுத்துக்களாவது நெடில் எழுத்து அமைகிற மாதிரி பெயர் வைங்க நல்லா இருக்கும் பெயரை வந்து முழுமையாக கூப்பிடுங்க அப்போ தான் சிறப்பு பெரிய பெயராக அமைஞ்சுனா சுருக்கி கூப்பிட்டா பிழையான பெயர் ஏதும் வருதானு பார்த்து வைங்க அதுவும் நல்லாயிருக்கும் பெயரை தேர்ந்தெடுத்துட்டு அதை எண்கணித கணித முறையிலேயும் ஒரு சரிபார்ப்பு பார்த்து வைக்கிறது மிக சிறப்புங்க இது தாங்க அவிட்ட நட்சத்திர பெயர் எழுத்துக்கள்